ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் இருந்து நாம் வந்து பைத்தான் கற்றுக்க போகிறோம். ஸோ பைத்தான் கற்றுக்கிறதுக்கு முக்கியமாக வேண்டியது ஐடிஇ இல்லையா? ஸோ நம்ம நோட் பேடில் கோட் பண்ண முடியாது, ஐடிஇயில் பண்ணால் தான் நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எரர் இருந்துச்சுன்னா அதுக்கு தெளிவாக காட்டும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன ஐடி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பைசாம் அப்படிங்கிற ஐடி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நார்மலாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜாவாக்கு வந்து இன்டெல் ஐஜே அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு ஒரு செப்பரேட் செப்பரேட்டான ஐடி இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் வந்து கூகுளில் போயிட்டு பைசாம் அப்படின்னு அடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அடித்தேன்னா jetbrains.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் வருது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இந்த jetbrains.com வெப்சைட்டை மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போது இதை விட்டுட்டு jetbrains.com ஓப்பன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஐடிஸ் இருக்கும். ஸோ இதில் ஜாவா ஸ்கிரிப்டுக்குன்னு தனியாக ஐடி இருக்குது. சி ஆல் டூல்ஸ்னு நான் கிளிக் பண்ணேன்னா இப்போது ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு ஒரு ஐடி இருக்குது. இது வந்து ஜாவாக்கு யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து பிஹெச்பிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு, சிக்கு, எல்லாத்துக்குமே கோலாங்கு, எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வந்து ஒரு ஐடிஇ இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஏன் செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு எக்ஸாக்டாக ரீசன் தெரியாது. பட் இப்போது இந்த இன்டெல் ஐஜியை நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நான் இதில் போயிட்டு நான் வந்து பைத்தான் கோடு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தான் கோடு ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு அதில் வந்து எரர்லாம் காட்டாது. பிகாஸ் வந்து இது வந்து ஜாவாக்கான ஒரு ஐடி. ஸோ வந்து ஜாவா கோடு எரர் இருந்தால் மட்டும்தான் காட்டும். ஓகேவா? ஸோ இது நம்ம அதனால் யூஸ் பண்ண போகிறோம் பைத்தான். ஸோ பைசாம் அப்படிங்கிற இந்த ஐடி வந்து பைத்தான்காகவே உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம கோடு எழுதும்போது ஏதாச்சும் ஒரு எரர் பண்ணோன்னா நமக்கு அது எரரை ஃப்ரீயாக காட்டிடும். ஓகேவா? இப்போது இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டூ டைப்ஸ் ஆஃப் வேர்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ வேர்ஷன், ஸோ அதான் கம்யூனிட்டி எடிஷன் இருக்கும். இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன். ஓகேவா? நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன்லேயே வந்து எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன் வந்து வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனே வராது. ஓகேவா? நீங்கள் எல்லாமே வந்து இந்த ஃப்ரீ வேர்ஷனில் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பெய்டு வேர்ஷன் வாங்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் வந்து எதுவுமே வந்து ஃப்ரீ வேர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு அதுவே போதுமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ரீ வேர்ஷனை நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பைசாம் வந்து இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் டவுன்லோட் ஆகும். அண்ட் இது இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்டெப்பே கிடையாது. நெக்ஸ்ட்னு கொடுத்துடலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சில செட்டிங்ஸ் பண்ணணும், அது மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நானும் இன்ஸ்டால் பண்ணல, இப்போ நான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துக்கணும், இந்த பைசாம்ங்கிற இது ஓகே. நமக்கு இன்னொன்று, நம்ம சிஸ்டமில் பைத்தான் இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து கமாண்ட் ப்ரம்ப்ட் போங்க. கமாண்ட் ப்ரம்ப்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பைத்தான் அப்படின்னு அடிங்க, அடித்து பாருங்கள். அடித்தா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வருதா, இல்லை கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வருதா பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னால் நீங்கள் விட்டுடலாம், நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். பட் உங்களுக்கு சப்போஸ் கமாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன ரீசன்னா உங்கள் சிஸ்டமில் வந்து பைத்தான் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பைசாம் நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல, இது சைட்லேயே இருக்கட்டும், சிம்பிளாக போயிட்டு python.org/downloads அப்படின்னு நீங்கள் போடுங்க. போட்டிங்கன்னா பைத்தான் வரும். ஸோ டவுன்லோட் பைத்தான் 3.7.3 இருக்கா? உங்களுக்கு மேக்காக இருந்துச்சுன்னா மேக்கும் காட்டும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. சிம்பிளாக டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு போயிட்டு, நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ண அப்புறம் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு போயிட்டு நீங்கள் சிம்பிளாக வந்து பைத்தான் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா பைத்தான் இருக்கும். ஓகேவா? இது நான் ஏன் இன்ஸ்டால் பண்ணல காட்டுறேன்னா எனக்கு ஆல்ரெடி இருக்குது. ப்ளஸ் வந்து இது ரொம்ப 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 ஒரு பேசிக்கான நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணுற செட்டப் தான். இப்போ அதே மாதிரி தான் இப்போது இந்த பைசாமும் இருக்கும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், பைசாம செட்டப் ஓப்பன் ஆகுது எனக்கு. இப்போ எஸ் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து 64 பிட்னா நீங்கள் 64 பிட் வச்சுக்கலாம். அண்ட் ஆடு இது டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் .py கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் வந்து இங்கே இந்த பைத்தானும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டமில் பைத்தான் .python ஃபைல்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா? நான் வந்து ரீபூட் நவ் கொடுக்கல, ஐ வாண்ட் டு ரீபூட் மேனுவல்லே கொடுத்துக்கிறேன். நான் அப்புறமா ரீபூட் பண்ணுறதுக்கு ஃபினிஷ் கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பைசாம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா?
ஸோ இப்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தோன்னா பைச்சாம் இங்கே இருக்குது. ஸோ நான் அதை ட்ராக் பண்ணி இந்த இதில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போது நான் வந்து பைச்சாம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டூ நாட் இம்போர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போது டார்க் வேர்ஷனா இல்லை லைட் வேர்ஷனா உங்களுக்கு எந்த வேர்ஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த வேர்ஷன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி, சில பேருக்கு இது பிடிக்கலாம், சில பேருக்கு இந்த கலர் பிடிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஸ்கிப் ரிமைனிங் அண்ட் செட் டிஃபால்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்துருங்க. ஓகேவா? இதை கொடுத்தோன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பைச்சாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கான்ஃபிகர் அப்படின்னு இங்கே இருக்கும், கான்ஃபிகர் அப்படின்னு இருக்கும், ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போஸ் வந்து இப்போது நீங்கள் வந்து அந்த எப்படி நீங்கள் வந்து அந்த டார்க் தீம் செட் பண்ணிங்க, டார்க் தீமா இல்லை லைட் தீமானு, ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே மாற்றலாம். அப்பியரன்ஸில் அப்பியரன்ஸ்னு போனீங்கன்னா நிறையா தீம்ஸ் இருக்கும், உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், எடிட்டரில் போயிட்டு ஃபாண்ட் சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சிம்பிளாக இங்கே பார்த்தீங்கன்னா எடிட்டர்னு இருக்கும், நீங்கள் வந்து ஃபாண்ட்னு கிளிக் பண்ணால் இருக்கும். ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக சின்னதாக இருக்குது, ஸோ உங்களுக்கு வந்து அது சரியாக தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து ஃபாண்ட் சைஸ் என்ன பண்ணுறேன்னா ஒரு 25 வச்சு பார்க்கலாமா, 23, ஓகே 23 வச்சுக்கிறேன். அண்ட் ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபாண்ட் இருக்குது. ஓகேவா? நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இந்த ஃபாண்ட் பிடிக்கல, ஸோ அதனால் நான் வந்து வேறு ஒரு ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ஃபாண்ட்டுமே சப்போர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ஃபாண்ட்டை நான் வச்சுக்கிறேன். இது நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவில் ஃபாண்ட் வந்து பெருசாக இருக்கணுங்கிற ஒரே ரீசன் தான். அப்போ தான் உங்களுக்கு வந்து கோடு பார்க்குறதுக்கு, வீடியோவில் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மட்டும் தான் பண்ணுறேன். உங்களுக்கு கரெக்டான சைஸில் இருந்தால் நீங்கள் இன்க்ரீஸ் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? இப்போ அப்ளை கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எந்த லொக்கேஷனில் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து சீல சேவ் ஆக வேணாம், எனக்கு வந்து டீல சேவ் ஆகணும். டீல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டருக்கு வந்து நான் வந்து பைத்தான் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இல்லை பைத்தான் கோடிங்ஸ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கும், பைத்தான் கோடிங்ஸ் அப்படின்ட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த லொக்கேஷனில் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேவ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் இந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுங்கிறனால இது உள்ளே வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நேம் வந்து நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் கோட் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது கிரியேட் கொடுக்குறேன். இந்த டிப்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். பட் இது டிப்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் இது வந்து எப்போவுமே வந்து ஷோ டிப் ஸ்டார்ட் அப்லேயே இருக்கட்டும், உங்களுக்கு நிறையா யூஸ் ஆகும். இப்போ இப்போதைக்கு நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்குது. நான் இப்போ எப்படி பார்க்கலாம்னா என்னோடய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி நான் வந்து டி ட்ரைவுக்கு போனேன்னா பைத்தான் கோடிங் அப்படின்னு போனேன்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கா, நான் இதுக்கு தான் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு போட்டேன். நான் போகலன்னா என்ன இருக்குன்னா இது ரெண்டு வந்து இங்கேயே க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? நான் இதுக்கு தான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்லாஷ் போட்டு போட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே தான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். பட் நம்ம இதை இப்படி பார்க்குறத விட இங்கேருந்து பார்த்தா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறையா விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, லைப்ரரி, ஸ்கிரிப்ட்ஸு, இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. ஓகேவா? பட் இப்போ நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். இதை அப்படியே விட்டுட்டு இங்கே ஹலோ வேர்ல்டில் ரைட் கிளிக் பண்ணி நியூ போயிட்டு பைத்தான் ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுங்க. ஓகேவா? ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, நம்மளோட ஐடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே வந்து என்ன கோடுனா எழுதலாம். இப்போ நான் இங்கே என்ன வேணால் எழுதலாம், என்ன எழுதினாலும் ஒர்க் ஆகும். சப்போஸ் நான் தப்பாக தான் எழுதுனா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே எரர் காட்டுது. பார்த்தீங்களா? நான் இதை கிளிக் பண்ணனா இது என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா சொல்யூஷன் காட்டும். ஸோ இப்போ நமக்கு வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்கிறத நான் அழிச்சிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே போய் கற்றுக்கிட்டாலும் சரி, ஆன்லைனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எதாவது கிளாஸுக்கு போய் கற்றுக்கிட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு அவங்க பண்ண ப்ராஜெக்ட் என்னென்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது தான். அந்த ஹலோ வேர்ல்டுங்கிற ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் இல்லை, ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் முடிகிற மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் தான். பட் இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது இந்த கான்செப்ட் எதுக்கு வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சி லாங்குவேஜ் கண்டுபிடிச்ச அவங்க வந்து
ஃபர்ஸ்ட் வர்ஸ் ரன் பண்ணி பார்த்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு கோடை தான் அவங்க ரன் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் யார் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க ஃபஸ்ட்டு எழுதின கோடு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் நம்மளோட மிஷன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்டுங்கிறத கன்சோலில் ப்ரிண்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணனா எனக்கு ஹலோ அக்சஸ் கேட்குது, நான் வந்து அக்சஸ் கொடுத்துட்றேன். ஸோ நீங்களும் வந்து அக்சஸ் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து பைத்தான் கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல். ஸோ இங்கே தான் வந்து இந்த இடத்துல தான் வந்து நமக்கு இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல தான் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட பைத்தான் கோடு நம்ம இங்கே எழுதுறோம்ல, இந்த கோடெலாம் வந்து இங்கே தான் அதோட ரிசல்ட் வரும். ஓகேவா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இந்த மிஷினோட ஆப்ஜெக்ட் என்னென்னா ஹலோ வேர்ல்டுங்கிறத ப்ரிண்ட் பண்ணோம், அவ்வளோதான். அதை ப்ரிண்ட் பண்ணும் அப்படின்னா வெளில காட்டணும் எல்லாருக்கும். ஸோ ப்ரிண்ட் ஒரு பேப்பரில் நம்ம ப்ரிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு, அந்த மாதிரி நம்ம ப்ரிண்ட் பண்ணணும். ஸோ அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ். இப்போது ஹலோ வேர்ல்டுங்கிறத ப்ரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக பைத்தானில் பேசிக் ப்ரிண்ட் கமாண்ட் என்னென்னா ப்ரிண்ட். ஸோ ஒரு ப்ரிண்ட்டுன்னு டைப் பண்ணிட்டு பேரண்டிசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து பைத்தானில் இருக்கிற ஒரு பேசிக் கமாண்ட். இது உள்ள வந்து டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ணணுமோ, இப்போ ஹலோ வேர்ல்டுனா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு போடணும், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான், இந்த ஒரு கோடு தான், இந்த ஒரு லைன் ஆஃப் கோடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ப்ரிண்ட்டுங்கிற இந்த கமாண்ட் வந்து இந்த கோடு வந்து ப்ரிண்ட்டுன்னு சொல்லிட்டு கன்சோலில் வந்து ப்ரிண்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரன் அப்படின்னு இருக்கா. ஸோ ரன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்கள் எந்த ப்ராஜெக்டை எந்த ஃபைலை ரன் பண்ணணும்னு கேட்கும். இப்போ ஹலோ வேர்ல்டுன்றதுல இதை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கன்சோலில் ரன் பண்ணி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட பைத்தான் ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ சிம்பிளாக என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட பைத்தான் ஃபைல் எக்ஸிக்யூட் எங்கேயாச்சும் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து எங்கே எக்ஸிக்யூட் ஆனாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கமாண்டை வந்து நம்ம எழுதியிருக்க இதை வந்து ப்ரிண்ட் பண்ணோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணாது. இப்போ யாராச்சும் வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய பைத்தான் ஸ்கிரிப்டை எழுதியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ யாராச்சும் அதை டவுன்லோட் பண்ணிட்டு போய் அவங்க சிஸ்டமில் ரன் பண்ணுறாங்க. ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைன் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிலாம் ப்ரிண்ட்டுன்னு கொடுத்து இங்கே ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க, வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. சிம்பிளாக வந்து வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா, இப்போ அவங்க ரன் பண்ணும்போது என்னாகும், ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குற வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதை நம்ம ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே பார்த்தோன்னா ஹலோ வேர்ல்டு டாட் பிஒய் அப்படின்ட்டு நம்மளோட பைத்தான் ஃபைல் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குல்ல, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு வந்து எந்த லொக்கேஷன் பாருங்கள், அதாவது நீங்கள் சியில் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா சிடி டாட் டாட் ஸ்லாஷ் டாட் டாட் ஸ்லாஷ். நான் வந்து ரெண்டு வாட்டி என்னோடய சி லொக்கேஷனுக்கு போக விரும்புகிறேன், அதனால் நான் வந்து சிடி டாட் டாட்னு கொடுக்குறேன். இப்போ நான் ஒரே ஒரு வாட்டி போகணுன்னா சிடி டாட் டாட் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தனா நான் வந்து பேக் போவேன். ஓகேவா? இதே அந்த ஃபோல்டர் உள்ளே போகணும்னு நினச்சேன்னா சிடி அந்த ஃபோல்டர் நேம் அஸ்வின்னா அஸ்வின் பிகே அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தா ஃபோல்டர் உள்ளே போகணும். இதே நான் பேக் போகணுன்னா சிடி டாட் டாட் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுக்கலாம். நான் இன்னொரு வாட்டி சிடி டாட் டாட் ஸ்லாஷ் கொடுத்தா இன்னொரு வாட்டி பேக் போகும். ஓகேவா? இது வந்து ஒரு பேசிக் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓகேவா, கமாண்ட் ப்ராம்ப்டோட ஒரு கமாண்ட் இது. இப்போ நான் டி லொக்கேஷனுக்கு மாறணும்னா நான் சிம்பிளாக வந்து டீன் போட்டு ஸ்லாஷ் எல்லாம் டீன் போடலாம். ஸோ சிம்பிளாக இப்போ நான் வந்து டி டபுள் ஒரு கோடல் கொடுத்தனா எனக்கு வந்து டி லொக்கேஷனுக்கு போகும். ஓகேவா? ஸோ இப்போது டி லொக்கேஷனுக்கு போன அப்புறம் நான் அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த டைரக்டில் இருக்க எல்லா ஃபைல்ஸையும் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நான் டிஐஆர் அப்படின்னு கொடுத்தேன்னா நீங்கள் இது எங்கே வேணால் கொடுக்கலாம். எங்கே கொடுத்தாலும் அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஃபைலையும் நமக்கு வந்து லிஸ்ட் பண்ணோம். ஸோ இப்போது இதில் வந்து பைத்தான் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இல்லையா, இது உள்ள தான் நான் போகணும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சிடி பைத்தான் கோடிங் அப்படின்னு உள்ளே போகிறேன். ஓகேவா? கோடிங்ஸ் நினைக்கிறேன், கோடிங்ஸ் வச்சோடனே உள்ளே போயிட்டேன். இப்போ நான் இங்கே போயிட்டு டிஐஆர்னு கொடுத்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் டிஸ்பிளே ஆகுது இல்லையா. இப்போ இங்கே வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ இப்போ நான் அதே தான் பண்ணுறேன், சிடி ஹலோ வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இது ஜஸ்ட் வந்து பைத்தானுக்கு சம்மந்தம் இல்லை, ஜஸ்ட் இது வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்டோட கமாண்ட், அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து நான் டிஐஆர்னு கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா
இங்கே இருக்கிற அதே ஃபைல்ஸ் தான் இங்கேயும் இருக்கும், இங்கே என்ன இருக்கோ அதே தான் இருக்குது. இது இருக்கா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஎன்பின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கா, அதுக்கப்புறம் ஹலோ வேர்ல்டு பிஓ இருக்கு. இப்போ இதை வந்து எப்படி எடுத்துக்கோங்க, நீங்கள் நெட்லேருந்து யாராச்சும் உங்கள் ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணிட்டாங்க வச்சுப்போம், இப்போ போய் ரன் பண்ணுறாங்க, எப்படி ரன் பண்ணுவாங்கன்னா பைத்தான்னு போட்டு உங்களோட அந்த பைத்தான் ஃபைல் நேம், அதாவது ஹலோ வேர்ல்டுனா ஹலோ வேர்ல்டு டாட் பிஒய் அப்படின்னு என்ட்ரு பண்ணுவாங்க. அப்படி என்ட்ரு பண்ணி என்ட்ரு அடித்தாங்கன்னா என்ன ஆகுது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிண்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இப்போ நான் இது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா, உங்களுக்கு வந்து ப்ரிண்ட்டுங்கிற கமெண்ட் வந்து இங்கே தான் ஆகுது, பட் இது வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் உங்களுக்கு அது புரியாமல் போயிடும், அதனால தான் கொடுத்தேன். யா எல்லாருமே வந்து பை டாட் பைத்தான் ஃபைலை வந்து மோஸ்ட்டாக எங்கே ரன் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் ரன் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பைத்தான் ஃபைல்ஸ், ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ப்ரிண்ட்டுங்கிற கமாண்ட் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து ப்ரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான், எதுவுமே பண்ணாது. இப்போ நான் இங்கே வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சேஞ்ச் பண்ணேன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே போயிட்டு அதே கமெண்ட் கொடுத்தேன்னா ஹலோ வேர்ல்டுன்னு வரும். இதை நீங்கள் வந்து ஒரு வாட்டி மட்டும் இல்லை, ரெண்டு வாட்டி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா சிம்பிளாக பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமெண்ட்னா கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்து அதுவாக வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் கமெண்டு. ஸோ இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டு இப்போ நான் மறுபடியும் போயிட்டு இதே கமெண்டை ரன் பண்ணுறேன். நீங்கள் அப்பி ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா பழைய கமெண்ட்ஸ்லாம் வரும், ஓகேவா? என்ட்ரு அடிச்சிங்கன்னா பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி இதை கொடுக்குறீங்களோ இது உள்ளே என்ன இருந்தாலும் அப்படியே வரும். நீங்கள் நம்பர் கூட கொடுக்கலாம், இது உள்ள இது உள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ப்ரிண்ட் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரிண்ட் கமெண்ட் பண்ணோம், ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த ப்ரிண்ட் கமெண்ட் பற்றி பேசிக்காக புரிஞ்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் பைத்தானில் எழுதுகிற முதல் கோடிங். ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம புதுசாக எதுவும் கற்றுக்க போதில்லை, இதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிட்டதை நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் இது வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ண போதில்லை, ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் அதை ட்ரை பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா உங்களால் சால்வ் பண்ண முடியல, உங்களால் அதை பண்ண முடியல அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்கிறேன், ஓகேவா? இப்போது என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள். என்ன நேம்னா ஸ்கொயர் அப்படிங்கிற நேமில் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டில் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம இங்கே பண்ண மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்கொயரை ப்ரிண்ட் பண்ணணும், ஓகேவா? நல்லா ஞாபகத்துக்கோங்க, ஒரு ஸ்கொயரை ப்ரிண்ட் பண்ணணும். இல்லைனா அது ரெக்டாங்கிளாக கூட இருக்கலாம், உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ நீங்கள் அதை பண்ணலாம், பட் பேசிக்காக ஸ்கொயராக ப்ரிண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும், பைத்தான் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். மூணாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிண்ட் ஃபங்க்ஷனை இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க, அதுக்கு தான். ஸோ இப்போது நீங்கள் எதை ட்ரை பண்ணிட்டு வாங்க, சப்போஸ் தெரியலனா நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, அதுக்கு சில பேருக்கு வந்திருக்கலாம், சில பேருக்கு வராமல் இருந்திருக்கலாம், பரவாயில்ல. இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்கிறேன். சிம்பிள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். சில பேர் எக்ஸிட் கிளிக் பண்ணிட்டு என்னடா அதுன்னு யோசிச்சுருப்பீங்க, பட் அது பிகினர் எல்லாரும் பண்ணுற ப்ராப்ளம் தான். இப்போ க்ளோஸ் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சா. க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட், இதில் நேம் என்ன கொடுங்க, ஸ்கொயர் இல்லையா? ஸோ கேப்ஸில் வேணால் ஸ்கேப்பில் அடிச்சுக்கலாம், ஸ்கொயர், ஓகேவா? க்ரியேட் கொடுத்துக்கிறேன். சிம்பிளாக நம்ம ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ இது லோட் ஆன அப்புறம் தான் நம்ம பெருசு பண்ண முடியும். பெருசு வைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இது வியூ கிளிக் பண்ணி நான் ஜஸ்ட் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிறேன். வேறு எதுவுமே பண்ண, ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு வியூ கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணேன், அவ்வளோதான். இப்போது இதில் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நியூ பண்ணி ஒரு பைத்தான் ஃபைல் சிம்பிளாக ஸ்கொயர் அப்படிங்கிற நேமில் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்போது நம்ம இங்கே என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்கொயரை ப்ரிண்ட் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, ஸ்கொயர் எம்ஓஜி காப்பி பண்ணி போட்டிருப்பீங்க, அந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது கூட ஓகே தான். பட் இப்போது நம்ம சிம்பிளான ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ப்ரிண்ட், ஃபர்ஸ்ட் ப்ரிண்ட், அப்புறம் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா பாருங்கள். ஸோ இப்படி போடுறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பண்ண உங்களுக்கு புரியும். இப்போது கீழே வந்து என்ட்ரு கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி ப்ரிண்ட் கொடுக்குறேன். ப்ரிண்ட் கொடுத்துட்டு இங்கே டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த பேக்ஸ் போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு இங்கே வந்து இந்த பாக்ஸ் போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதையே நான் வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன், ஓகேவா?
நமக்கு ஸ்கொயர் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ இருந்தாலே போதும் நினைக்கிறேன், இவ்வளோ இருந்தால் கூட போதும். ஓகேவா, நம்ம ஸ்கொயர்னால் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதை சிம்பிளாக காப்பி பண்ணிட்டு போய் இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு டேப் போட்டுக்கிறேன், அதே மாதிரி இங்கே வந்து இன்னொரு விஷயத்தை போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நம்மளோட பேசிக் ஸ்கொயர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போட்டால் நமக்கு ஈஸியாக வந்துருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம சிம்பிள் ஸ்கொயர் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக போயிட்டு இங்கே போயிட்டு ரன் அப்படின்னு கிளிக் பண்ணி ரன் கொடுத்து இந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்கொயர் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர். இப்போ அதே நான் இங்கே போயிட்டு பண்ணலாம். இப்போ நான் வந்து சிடி டாட் டாட் போட்டு பேக் வந்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிஐஆர்னு பண்ணனா எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ சிடி ஸ்கொயர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ டிஐஆர்னு கொடுத்தா ஸ்கொயர் டாட் பிஒய் இருக்குது. ஸோ பைத்தான் ஸ்கொயர் டாட் பிஒய் என்ட்ரு அடிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் ரெடி ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இதான் வந்து இது கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து ஸ்கொயர் மாதிரி இல்லாட்டியோ உங்களுக்கு கோடிங் வழியாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு இது உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் கோடிங்கில் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அசைன்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனோட ஜாப் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ இந்த ஸ்கொயர் உள்ளே வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கொயர் உள்ளே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அதை வந்து யூசர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுற மாதிரிலாம் டிசைன் டிசைனாக வந்து நிறையா ப்ரொஃபஷனலான ப்ரோக்ராமர்ஸ்லாம் அவர் தான் எழுதுவாங்க. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து கோடிங்கில் வந்து பாக்ஸ் பாக்ஸாக சார்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ளோ சார்ட்ஸ் மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஃபங்க்ஷன் வச்சு தான் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கொயர் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனும் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராஜெக்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை நான் கிரியேட் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஃப்யூச்சரில் இந்த கூட நான் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும். வேரியபிள்ஸில் புதுசாக ஒரு பைத்தான் ஃபைல். ஸோ இதுக்கும் நான் வந்து வேரியபிள்ஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போது வேரியபிள்ஸ்னால் என்ன? ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர் அவ்வளோதான். ஓகேவா, இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங்லாம் விட்டுருங்க. பேசிக்காக நம்ம ஒரு பாக்ஸையோ இல்லை ஒரு கண்டெய்னரையோ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு பாக்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னா அது உள்ள ஏதாச்சும் ஒரு பாட்டிலோ இல்லை நமக்கு என்ன வேணுமோ சாக்லேட்டோ ஏதாச்சும் ஒன்று போட்டு வச்சுப்போம் இல்லையா. நமக்கு எப்போ வேணுமோ அதை நம்ம அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதான் வந்து ஒரு பாக்ஸோட நார்மல் யூஸ் இல்லையா. ஸோ அதே தான் வந்து வேரியபிள்ஸும் பண்ணுது. நம்ம வேரியபிள்ஸ் உள்ள என்ன டேட்டா வேணால் போட்டு வச்சுக்கலாம். பைத்தானில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் நிறையா டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ பைத்தான் உள்ள அந்த வேரியபிள் நம்ம ஒரு வேரியபிளை உருவாக்கிட்டு அந்த வேரியபிளை ஒரு பாக்ஸ்னு வச்சுப்போம். ஓகேவா, அந்த பாக்ஸை உருவாக்கிட்டு அந்த பாக்ஸ் உள்ள நான் வந்து ஒரு டேட்டாவை போட்டு வச்சிடலாம். டேட்டா அப்படின்னா என்னென்னா நெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்டோ அப்படின்னா ஒரு வேர்டு இல்லைனா ஒரு சென்டென்ஸ் இல்லைனா ஒரு நம்பர் அது என்னவாக வேணா இருக்கலாம். அந்த டேட்டா என்னவாக வேணா இருக்கலாம். அந்த டேட்டாவை நான் வந்து அந்த வேரியபிள் உள்ள நான் போட்டு வச்சுட்டு அதை நான் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு தியரியாக பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியாது. நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். இப்போது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேவா, இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்போவுமே நீங்கள் ரியல் லைஃப்பில் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த பாக்ஸ் இருக்குன்னா அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அந்த நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். நீங்கள் வந்து கண்டெய்னர்னு கொடுக்கலாம், இல்லைனா வந்து பாக்ஸுன்னு கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஈக்குவல் டூன்னு போட்டு ரெண்டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அது உள்ளே நீங்கள் என்ன டேட்டா வேணால் போட்டுக்கலாம். இப்போது அது உள்ளே வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அஸ்வின் அப்படின்னு கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை உருவாக்கியிருக்கேன். ஓகேவா, ஸோ இங்கே நீங்கள் என்ன நேம்னா கொடுக்கலாம். கொடுத்துட்டு அந்த பாக்ஸ் உள்ள அஸ்வினுங்கிற இந்த வேர்டை வந்து நான் டேட்டா, ஸோ இந்த டேட்டா வந்து போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போது நம்ம இப்போ இந்த பாக்ஸுங்கிற இந்த வேரியபிள் உள்ள அஸ்வினுங்கிற டேட்டா இருக்குது. நமக்கு எப்போ நமக்கு ஃப்யூச்சரில் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிரிண்ட் கமெண்ட் எடுத்துப்போம்.
இப்போ பிரிண்ட் கமாண்டில் நம்ம எப்படி எப்படி பண்ணுவோம், அஸ்வின் அப்படின்னு பண்ணுவோமா இல்லையா, பண்ணிவிட்டு நம்ம இப்போது ரன் கொடுத்தா நமக்கு வந்து வேரியபிள்ஸில் வந்து அஸ்வின் தான் ரன் ஆகுது. இப்போது நம்ம இதை எப்படி வந்து வேரியபிளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு வர்றது என்னென்னா, இந்த இடத்துல வந்து பாக்ஸ் அப்படின்னு போட்டோன்னா இந்த பாக்ஸ் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா. இப்போ அதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பார்த்தீங்கன்னா எனக்கு பாக்ஸ் தான் ரன் ஆகுது, பிகாஸ் இந்த டபுள் கோட்ஸ் உள்ள என்ன வந்தாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஓகேவா, நம்ம ஸ்ட்ரிங்னா இல்லைங்கிறது அப்புறம் பார்க்கலாம். பட் இது உள்ளே நீங்கள் என்ன போட்டாலும் ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். நீங்கள் என்ன போட்டாலும் இது உள்ளே வரும். இது உள்ளே நீங்கள் 1, 2, 3 போட்டு என்ன அடித்தாலும் இது அப்படியே தான் வரும். ஸோ இந்த டபுள் கோட்ஸ் உள்ள நீங்கள் நம்பராக போட்டாலும் சரி, வேர்டை போட்டாலும் சரி, இல்லை ஒரு வேரியபிளை போட்டாலும் சரி, என்னத்தை போட்டாலும் சரி, அங்கே என்ன போட்டீங்களோ அது அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். அப்படி இருக்கிறப்போ இந்த வேரியபிளை நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த டபுள் கோட்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் பாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா, இப்போ நான் ரன் பண்ணேன்னா பார்த்தீங்களா அஸ்வின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பாக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள் உள்ள டேட்டா இருக்குது. ஓகேவா, நம்ம இந்த பாக்ஸுங்கிறத நம்ம இங்கே மேலே டிக்ளேர் பண்ணிட்டோம், அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அதை நம்ம எங்கே கூப்பிட்டாலும், நம்ம வந்து பிரிண்ட்டில் மட்டும்தான் அதை கூப்பிட்றோன்னு இல்லை, நம்ம ஃப்யூச்சரில் வந்து பெரிய பெரிய ஸ்கிரிப்ட் பெரிய பெரிய டூலில் வந்து நம்ம அதை எங்கே வேணால் கூப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம், ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த டைமில் நம்ம எங்கே கூப்பிட்டாலும் இந்த டேட்டா வந்து அப்படியே வந்து இங்கே வரும். ஓகேவா, ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேரியபிளை மென்ஷன் பண்ணுறதுனால அது உள்ள இருக்க டேட்டா தான் பிரிண்ட் ஆகுமே தவிர பாக்ஸுன்னு சொல்லிட்டுலாம் அப்படியே பிரிண்ட் ஆகாது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் வேரியபிள் கமாண்ட். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட காட்டணும் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து இப்படி வச்சுப்போம். இப்போ வந்து எப்படி வச்சுப்போனா, நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் என்ன எழுதுறேன்னா, ஓகே ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரி நான் ஜஸ்ட் டக்கு டக்குன்னு எழுதுறேன், நீங்கள் ஜஸ்ட் அதை அப்படியே படித்து பாருங்கள். ஓகே ஸோ இப்போது நம்ம இது எழுதியிருக்கோம் இல்லையா, இது ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி. ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு கமா போட்டுக்கலாம், ஜஸ்ட் ஒரு கண்டினியூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன வருது, ஸோ அவர் ஹீரோ நேம் இஸ் அஸ்வின், அஸ்வின் இஸ் 19 இயர்ஸ் ஓல்டு, அஸ்வின் இஸ் அன் ப்ரோக்ராமர் அப்படின்னு வருது. ஓகேவா, ஸோ இப்போது இது ஓகே. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட் கமாண்டு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது இது வந்து நான் இது ஜஸ்ட் வந்து இப்போது இது ஒரு பேசிக் ப்ரோக்ராம் பார்க்காம ஒரு பெரிய ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க, பெரிய டூல்னு வச்சுப்போம். ஓகேவா, இது வந்து நான் வந்து என்னோடய கஸ்டமருக்கோ இல்லை என்னோடய பாஸு, நான் ஒர்க் பண்ணுற ஒருத்தருக்கு என்னோடய பாஸ் வச்சுப்போம், அவருக்கு வந்து இதை நான் வந்து சப்மிட் பண்ணுறேன் இந்த ப்ராஜெக்டை. சப்மிட் பண்ணப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா இந்த பேர் மாற்றிட்டோம், இப்போ அஸ்வின் இல்லை, நம்ம வந்து வேறு ஒரு பேர் யூஸ் பண்ணுறோம், எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் விஜய் அப்படிங்கிற பேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீ என்ன பண்ண, உட்காந்து எல்லா பேரையும் மாற்றி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அஸ்வின்ங்கிற பேர் அடிச்சுட்டு விஜய் அப்படின்னு போட்டுட்டு அதை கொண்டு போய் எல்லாத்துலேயும் மாற்றுவோம் இல்லையா. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், இது வந்து இப்போ ஒர்க் ஆகுது. பட் இதே யோசிச்சு பாருங்களேன், இப்போ இதே வந்து ஒரு 1000 lines இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுப்போம். அதாவது இப்படி இப்படி இருக்கு, நான் ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இத்தனை லைன் இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது. இப்போ நம்ம பாஸ்ட்டை போய் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த விஜய் பேங்கிற பேரே வேணாம், எனக்கு வந்து சூர்யா அப்படின்னு ஏதாவது ஒரு பேர் மாற்று அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அப்போ நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்காக தான் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து அன்டூ பண்ணுறேன், கண்ட்ரோல் இசட் கிளிக் பண்ணி. ஸோ இப்போது நம்ம வந்து பேர் மாற்றணும் அப்படின்னா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மாற்றுவோம் இல்லையா. பட் நம்ம அப்படி மாற்ற வேணாம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் வேரியபிள். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேம் அப்படின்னு கொடுத்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சூர்யா அப்படிங்கிற நேம் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போது நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம், நேம் வந்து சூர்யா அப்படின்னு கொடுத்துட்டோம் இருக்கு இல்லையா. இப்போது நான் என்ன பண்ணலாம், அதை போய்ட்டு நான் இங்கே போய் நேம்லாம் அடித்தேன்னா எனக்கு என்ன ஆகும், நான் என்ன கொடுத்தனோ அதான் எனக்கு வரும் இல்லையா. ஸோ நம்ம இதை வேரியபிளாக அப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா டபுள் கோட்ஸில் போடக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை டோட்டலாக அழிச்சிட்றேன். ஓகேவா, டோட்டலாக அழிச்சிட்டு இங்கே போயிட்டு ஒரு ப்ளஸ் போடுறேன். ப்ளஸ் போட்டுட்டு இது உள்ளே வந்து இன்னொரு ப்ளஸ் போட்டுட்டு இங்கே வந்து டபுள் கோட்ஸ் ஓன் பண்ணி ஒரு கமா போட்டுக்கிறேன்.
ஓகேவா. இப்போ இந்த ப்ளஸ் உள்ள வந்து நீங்கள் வந்து நேம் போடணும். ஓகேவா, எப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அஸ்வின்னு கூட போடலாம். இப்போ நான் ரன் பண்ணேனா எனக்கு எப்படி ரன் ஆகும் பாருங்கள், எனக்கு அதே மாதிரி தான் ரன் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ப்ளஸ்ஸுக்கு இந்த அஸ்வினை எடுத்துகிட்டு நான் நேம் அப்படின்னு போடலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், சூர்யா அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதே கான்செப்டை நான் எல்லாத்துலேயும் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து நேம் அழிச்சிட்டு இங்கே வந்து நேம் அப்படின்னு பண்ணிவிட்டு ப்ளஸ் அப்படின்னு பண்ணிடலாம். அதே இங்கேயும் பண்ணலாம், நேம் ப்ளஸ் அப்படின்னு பண்ணலாம். இப்போ நான் ரன் பண்ணேனா சூர்யா இஸ் அன் ப்ரோக்ராமர், சூர்யா இஸ் 19 இயர்ஸ் ஓல்ட், சூர்யா அப்படின்னு வருது. இப்போ சப்போஸ் இதே வந்து 100 லைன் ப்ரோக்ராம் வச்சுப்போம், காப்பி பண்ணுறேன், பேஸ்ட்டு பேஸ்ட்டு பேஸ்ட் மறுபடியும் பேஸ்ட் இப்படி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இதே தான் மறுபடியும் வருது இல்லையா. இப்போ நான் இதை பாஸ் கிட்ட போய் கொண்டு கொடுப்போம், இல்லை எனக்கு சூர்யாங்கிற நேம் வேணாம், எனக்கு மறுபடியும் விஜய்னு மாற்றி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம், விஜய் அப்படின்னு மாற்றிட்டு இப்போ நான் ப்ரிண்ட்டு கொடுத்தேன்னா எல்லா இடத்துலையும் விஜய்னு வந்துடும். ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம ப்ரிண்ட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனில் பேசிக்காக பார்த்தோம். பட் இதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து ப்ரிண்ட்டுங்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு வேரியபிளில் வச்சுட்டு அதை எப்போ வேணுமோ அப்போ நம்ம அதை கூப்பிட்டோன்னா நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். நமக்கு எதாவது ஒரு சேஞ்சஸ் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு வந்து என்ன நேம்னா மாற்றிக்கலாம், அஸ்வின்னா அஸ்வின் மாற்றிட்டு ரன் கொடுத்தோன்னா ரன் ஆகும். ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம் இது. ஓகேவா, சிம்பிள் வேரியபிள்ஸோட எக்ஸாம்பிள் இது. ஸோ இந்த வேரியபிளை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் ஈஸியாக வரும். ஓகேவா. ஸோ ஃப்யூச்சரில் இப்போ உங்களுக்கு புரியாட்டியும் கவலைப்படாதீங்க, இன்னும் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வேரியபிள்ஸ் வச்சு பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அது சிம்பிளாக பழகிறோம்.